This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. தளபதி விஜய் அவர்களுடைய பீஸ்ட் திரைப்படத்தோட ஹீரோயினான பூஜா ஹெக்டே அவர்கள் டான்ஸ் ரிஹர்சல்ஸ் பிகின் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சோ பூஜா ஹெக்டே அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த அப்டேட் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல ஜார்ஜியால எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல பூஜா ஹெக்டே அவர்கள் இருக்கிற போர்ஷன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தெரியுது. சோ அவங்க அங்க கலந்துக்கல. சோ இப்ப ஸ்டார்ட் பண்ண போற செகண்ட் ஸ்கெட்யூல ஹீரோயின் பூஜா ஹெக்டே அவர்கள் வர போர்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க போறதா சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்கே ஒரு சாங்கோட ஷூட் பண்ண போறதா சொல்லப்படுது. சோ அதோட ரிஹர்சல்ஸ்க்கு தான் பூஜா ஹெக்டே அவர்கள் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. தெலுங்குல ரொம்பவே ஃபேமஸ் டான்ஸ் மாஸ்டரான ஜானி மாஸ்டர் அவர்கள் தான் பீஸ்ட் திரைப்படத்துக்கு டான்ஸ் கோரியோகிராஃபி பண்றாரு. ரங்கஸ்தலம் திரைப்படத்துல இருக்கிற ஒரு ஹிட் சாங்ல இருந்து ரீசன்ட் சென்சேஷனல் ஹிட் ஆன புட்டபொம்மா சாங் வரைக்கும் இவர் தான் கோரியோகிராஃபி பண்ணிருக்காரு. பூஜா ஹெக்டே அண்ட் இவர் காம்பினேஷன்ல இதுக்கு முன்னாடி சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி தளபதி விஜய் அவர்கள் கூட ஜானி மாஸ்டர் சேர்றாரு அப்படின்றதால டான்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. சோ எதிர்பார்ப்பு டபுள் மடங்கு பெருகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த செகண்ட் ஸ்கெட்யூல ஜூலை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லப்படுது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஜார்ஜியால எடுத்தாங்க இல்லையா, இப்ப செகண்ட் ஸ்கெட்யூல் சென்னையில எடுக்க போறதா சொல்றாங்க. சோ அதுல தான் அந்த சாங் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்றாங்க. தளபதி விஜய் அண்ட் பூஜா ஹெக்டே இவங்க ரெண்டு பேரும் ஜானி மாஸ்டர் கொரியோகிராஃபில பட்டைய கலப்ப போறாங்க. பீஸ் படத்தோட வேலைகள் எல்லாமே ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டா தளபதி விஜய் அவர்கள் அண்ட் நெல்சன் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலா பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபேன்ஸ் அதை செலிப்ரேட் பண்ணதை நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ பூஜா ஹெக்டே அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த அப்டேட் ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பீஸ்ட் படத்தோட ஹீரோயினான பூஜா ஹெக்டே அவர்கள் போட்டிருக்கிற இந்த போஸ்ட் பத்தின உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு வந்து பீஸ்ட் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துட்டு என்ன சொன்னாரு சார் வந்து எப்படின்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அம்மா இதே பாப்பாரு. ஆமா நான் கேட்டேன் இல்ல என்னன்னா, அவரு எனக்கே வந்து அவருக்கு நிஜமாவே பிடிக்குதா பிடிக்கலையா அந்த மாதிரியே இருக்கும். அது நம்மள ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி கேப்பேன் சார், நீங்க சொல்லுங்க சார் இது எப்படி சார் இருக்கு அப்படி சொல்லி கேட்டா நல்லாதான் இருக்கு, நல்லா இருக்கா, இவ்வளவுதான் ரியாக்ஷனா, இல்ல நல்லா இருக்குக்கா அந்த மாதிரி இருக்கும் அவரு. அது என்ன பேசிக்கலாவே யாரும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு காம் பர்சன் தான். ஆஃப் ஸ்கிரீன்ல நான் பாத்திருக்கேன். சோ அதனால ரியாக்ஷன் கம்மியா தான் இருக்கும் எவ்வளவு இருந்தாலும். மேபி இதுக்கப்புறம் தான் நான் கேட்கணும், ஏன்னா நான் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் கேட்கல. ஏதாவது இன்சிடென்ட் மெமரிஸ் ஏதாவது சொல்ல விருப்பம் இருக்கா? மெமரி செலவு இல்லையா, அதுதான் அவரு நம்ம எவ்ரிடே அவருக்கு ஒரு பார்க்கும் போதே ஒரு ஜாலியா தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா டே ஒன்னு வந்து கொஞ்சம் ஒரு பார்த்தா நம்ம கொஞ்சம் ஒரு பயம் இதுவாயிடுமா அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். பட் ஆனா அவர் வேற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்மள அப்படியே கூட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அது பண்ணி சொன்னார்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவரு பேசுவார், எல்லாமே பண்ணுவார். சோ நம்ம எது நினைச்சாலுமே ஃபர்ஸ்ட் ஓபனா சொல்ல முடியும், அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துருவாரு. அதனால வந்து அதுக்கப்புறம் அது அந்த ஜோன்லயே பேசும்போது நமக்கு எவ்ரி டைம் அவரை பார்க்கும்போது ஒரு ஜாலியா இருக்கும். அந்த இடமே ஒரு அணி சொன்ன மாதிரி எக்ஸாக்டா அப்படியே ஹாப்பி வைப்ஸ் இருக்கும். அதனால நான் அப்படியே ரொம்ப எப்பமாவது அப்படியே தனி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சார் கால் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச உடனே எஸ் அப்படின்னு வருன்னா அப்படி ஏதாவது நான் ரேண்டமா ஏதாவது பேசுவேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசி ஒரு 15 minutes சிரிச்சுட்டு அதோட போன் வைக்கிறேன். சோ அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். காமெடி எல்லாம் ரசிப்பாரா? அதெல்லாம் நான் சொல்லிக்க முடியாது. அத நான் சொன்னா இல்ல இல்ல அவர் ஏன் காமெடின்னு கிடையாது, அவர் எல்லா காமெடினாலே அவரு வந்து அவர் அதைதான் என்ஜாய் பண்ணுவாரு. அப்படியே அப்படியே சிரிக்கிறது ரொம்ப அவரால் வந்து சிரிப்பு அதிகமா கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு சார், அவரால் முடியுமா தெரியல. அதனால வந்து அப்படியே சிரிச்சிருவாரு, அதேதான் அதே அந்த மாதிரி சம்டைம்ஸ் தனியா எல்லாம் ஷூட்டிங்ல உட்காந்து இருக்கும் போது அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பாரு. சார் என்ன சார் ஆச்சு அப்படி கேட்பேன், இல்ல காலையில இப்படி ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை ரீகலெக்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாரு.